இல்லை நீங்கள் வந்து தங்கச்சி விரும்பியவர்கள் அது அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறவர்கள் விரும்பியவர்கள் போட்டுக்கொள்ளலாம்னு தான் சொல்லணும். பள்ளிக்கூடத்து குழந்தைகள்லாம் நீங்கள் இங்கே பாருங்கள் கல்லூரி பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் போட்டால் தான் கல்லூரிக்குள்ளே பள்ளிக்குள்ளே விடுவோம்னா அதை நாங்கள் ஏற்க முடியாது. உங்கள் கட்சி தலைவர் நீங்கள் கொண்டு வரீங்க. உங்கள் கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமியை சொல்கிறாருன்னா நான் இந்திய மக்களெல்லாம் எலிகளா இல்லை என்னென்னு பரிசோதனை எலிகளாம் கேட்குறாரு. ஏன்னா இதுக்கு இது என்ன பின்விளை வரும் இங்கே பாருங்கள். கொரோனா வந்து ஒரே மாதிரி நோய் தொற்று இல்லை, காலரா போல் அது அதுபோல் இல்லை, பெரியம்மை போல் இல்லை, அது பல்வேறு விதமாக வேலை செய்தது. அப்போ அது எதுக்கான மருந்து, அந்த மருந்து போட்டதின் பின் விளைவுகள் அதுக்கு அதுக்கு என்ன சொல்றது? தடுப்பூசி ரிப்போர்ட் முழுமையா வராத நிலையில ஆமா அதனால தான் நான் சொல்றேன், அது அரசியலுக்காக தான் செய்யறாங்க. அதனால தான் சொல்றேன் நீங்க எச்சரிக்கையா இருங்க, பிள்ளைகளுக்கு போட்டுறாதீங்கன்றோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு உலகம் பூரா உறவுகள் இருக்காங்க, மிகச்சிறந்த மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க இதே அமெரிக்கா பிரிட்டன்ல. தயவு செய்து போட விட்டுறாதீங்க, நீ போட்டுறாதேன்றான். என்னுடைய தம்பிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, அவன் என்ன சொல்ற எக்காரணத்தை கொண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு போட்டுறாதீங்கன்றான். அதான் எல்லாரும் சொல்றாங்க, முதல்ல மோடி ஐயா ஊசியை போட்டோம், ஐயா அமித்ஷா ஐயா போட்டுக்கிட்டோம். நாங்கள் ரெண்டு தலைவர்களையும் ரொம்ப நேசிக்கிறோம், மதிக்கிறோம். உங்கள் உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால் நீங்கள் அதை போட்டுக்கிறீங்க. பாரதிய அம்மா நிர்மலா சீதாராமன் போடுறத எங்களுக்கு ஒரு தடவை எடுத்து காட்டுங்க. இல்லை மருத்துவத்துறை அமைச்சராவது முதல்ல ஒன்று போட்டு காட்டுங்க. அதுதானே சொல்கிறேன், இப்போ நீட்டு எழுதுவோம், எல்லாரும் எழுதுவோம். நான் என்ன சொல்கிறேன், அன்னைக்கும் சொன்னேன் இன்றைக்கும் சொல்கிறேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டன் டெஸ்ட் எழுதணும், நாங்கள் எழுதணும். காவல்துறை ஒரு தேர்வு எழுதணும், என் பிள்ளைகள் எழுதணும், வழக்கறிஞர் எழுதணும், மருத்துவத்துக்கு வரணா எழுதணும், நீதிபதி ஆகணும்னா தேர்வு எழுதணும். ஆனால் ஏன் நாட்டை ஆளுகிற தலைவர்கள் ஒரு தேர்வு எழுதுறதில்ல? அதனால் என்ன சொல்கிறேன், மக்களால் தேர்வு செய்யப்பட்டுட்டீங்களா, சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக இருங்க, ஆனால் அமைச்சராகி நிர்வாகத்தை செய்யணும், அதிகாரத்தை செலுத்தணும் அப்படின்னா, ஆட்சி செய்யணும்னா ஒரு தேர்வு வைப்போம். சமூகம், பொருளியல், அறிவியல், புவியியல், வரலாறு, இலக்கியம், வேளாண்மை, உலக அறிவியல், உலக அளவில் பொருளாதாரம், அரசியல், இதிலெல்லாம் ஒரு சிலபஸ் வைடா, ஒரு பாடம் வை, வையெல்லாம் இருக்குது நாடங்களும் வை, வச்சு தேர்வு எழுதுவோம். எழுதிட்டா நீங்கள் பார்த்துலனா கூட பல பேர் பாஸ் பண்ண மாட்டான், இங்கே நிறையா பேர் இருக்கு. அவன் எல்லாம் நாட்டை கொடுத்துடணும். இதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் எழுதுவோம், நீட் எழுதுவோம், முதல்ல மோடி எழுதிட்டோம், அமித்ஷா எழுதட்டும், எல்லாரும் எழுதுவோம். நானும் எழுதுறேன், நான் தோத்துட்டேன்னா வெளியேறிக்கிறேன், வா எழுதுவோம். அப்போ எனக்கு தகுதியான அறிவார்ந்த ஆகச்சிறந்த தலைவன் கிடச்சிருவான்ல. என்னத்தை பேசுறதுன்னு தெரியல, எதை சிந்திக்கிறது தெரியல, பொருளாதாரம் என்னன்னு தெரியல, அறிவியல் என்னன்னு தெரியல, வரலாறு என்னன்னு தெரியல, என்னது இது? எப்படி பார்க்குறது அழிச்சிருக்காங்கன்னு தான் அப்படி தான் நான் பார்க்க முடியும், வேற என்ன முடியும். இது இங்கே பாருங்கள் தம்பி, ஒரு சந்தை, அதிக மக்கள் 130 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரு சந்தை. இந்த சந்தையில் வியாபாரம் தான் நடக்கும். உங்ககிட்ட அன்பா அண்ணன் கேட்குறேன், சந்தையில் வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் தான் நடக்கும். இப்போ அதுதான் நடக்குது. அதில் அந்த நிறுவனத்தை நீ மறந்து விற்றுக்க, எனக்கு எவ்வளோ கொடுப்ப, என்ன கமிஷன் வாங்குற புரோக்கர்ஸுங்கிறனே. இந்த பாருங்க, முதலமைச்சர் ஆல் ஸ்டேட்ஸ், ஆல் இந்தியா புரோக்கர்ஸ், பிரதமர் அகில உலக புரோக்கர், இன்டர்நேஷனல் புரோக்கர், அவ்வளோதானே. தரகர்கள் தான். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் சொந்த நாட்டு மக்களுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாயிருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. யார் என்னோட வாதிடுறது? எவ்வளவு சான்றுகள் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க, எவ்வளவு சான்று வேணும்? இப்போ எதுக்கு ஏர்போர்ட் எல்லாம் அதானி கொடுத்தாரு? ஏர்போர்ட்டை கூட நடத்த முடியாது உங்களால், விமானம் நடத்த முடியாது, வானூர்தி நடத்த முடியாது, அதை தனியார் ஆகி கொடுத்துடணும். துறைமுகம் கட்ட முடியாது, அதை தனியார் கொடுத்துடணும். இப்போ என்னதான் நடத்துவீங்க, என்னதான் பண்ணுவீங்க சொல்லுங்க? மக்களின் வரியை வாங்கிட்டு போயிட்டு, 28 விழுக்காடு வரியை வாங்கிட்டு போயிட்டு எதை நிர்வகிக்கிறீங்க சொல்லுங்கள்?